ஒரு காரியம் நான் விரும்புகிறேன். மேல் நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட நாட்டிலே ஒரு பெரிய தொழிலதிபர், அவருக்கு மனைவியும் பிள்ளைகளும் இல்லை, இவர் மாத்திரம் அந்த தொழிலை நடத்தி கொண்டு வந்தார். தனக்கு பின்னே அந்த தொழில் முடங்கி விடாதபடிக்கு அது தொடர்ச்சியாய் நடைபெற வேண்டும் என்று விரும்பி அவர் தன்னிடத்தில் வேலை செய்கிற சிலருக்கு பரீட்சை வைக்கும்படிக்கு விரும்பினார். அவர் அதிகமாய் தன் வேலையாட்களை உற்று கவனித்து 3 பேரை அதற்கென்று ஆயத்தம் செய்தார். 3 பேரையும் தன் வீட்டுக்கு வரும்படிக்கு சொன்னார். வந்தவர்களிடத்திலே நான் உங்களை பரிசோதிக்கப் போகிறேன், இந்த நாட்களிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றும் சொல்லுவேன், இதில் யார் தேர்ச்சி பெறுகிறீர்களோ அவர்கள் எனக்கு பின்னாக இந்த நிர்வாகத்தை, இந்த கம்பெனியுடைய நிர்வாகத்தை நடத்துகிற ப்ரொப்ரைட்டராய் மாறுவீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டது. 3 பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய வாஞ்சை, விருப்பம், ஆசை, எப்படியாயிலும் நாம் அடைந்தால் நலமாயிருக்குமே, எத்தனை நாள் தான் இந்த கம்பெனியில் மேனேஜராக இருப்பது, எத்தனை நாள் தான் இப்படியே நம்முடைய காலத்தை ஓட்டுவது, இந்த முதலாளி வகிக்கிற இந்த பரீட்சையில் தேர்ச்சி அடைந்தால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், இந்த கம்பெனி முழுசுக்கும் சொந்தமாகி விடலாமே என்ற ஒரு ஆசை எல்லாருக்குள்ள இருந்தது. குறிப்பிட்ட நாளிலே இந்த 3 பேரையும் வீட்டுக்கு வர சொன்னார். அவளுக்கு ஆளு மண்பாண்டம் கொடுக்கப்பட்டது. அந்த மண்பாண்டத்தில் நிறைய மண் நிறையப்பட்டிருந்தது. அதோடு கூட ஒரு பேக்கெட்டில் விதைகள் அடைத்த ஒரு பையை அவருடைய கையிலே கொடுத்தார். கொடுத்து 3 பேரையும் பார்த்து சொன்னார், நான் குறிப்பிட்ட நாட்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன், இந்த பானையை அல்லது இந்த சட்டியை வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போய் நான் கொடுத்திருக்கிற இந்த விதையை இதை நட்டு அதனுடைய பலனை நான் பார்க்கும்படிக்கு நான் ஒரு நாளில் சொல்லுவேன், நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சொல்லிவிட்டார். 3 பேரும் சந்தோஷமாய் வாங்கினார்கள், வீட்டுக்கு கடந்து போனார்கள். குறிப்பிட்ட நாள் வந்தது, திரும்ப அந்த மண்பானையை கொண்டு வர சொன்னார். கொண்டு வந்தார்கள் 3 பேரும். முதலாவது மனுஷனை கூப்பிட்டார், அவன் கடந்து வந்தார். அதில் நன்றாய் வளர்ந்திருந்தது, முட்டுக்கள் நிறைய காணப்பட்டது. எஜமான், சரி நீ அங்கே இரு என்று சொல்லி அவனை அங்கே நிற்க வைத்து விட்டார், பானையை வாங்கிவிட்டு. அடுத்தவன் கடந்து வந்தான், அவனிடத்தில் முட்டுக்கள் மட்டுமல்ல நன்றாய் பரிமளிக்கிற புஷ்பங்கள் அந்த பானையிலே காணப்பட்டது. அவனும் அதையும் அங்கே வைக்க சொல்லிவிட்டு அவன் தூரமாய் நிற்க வைத்தான். 3வது ஒருவன், அவனுடைய நேரம் வந்தது, நடுங்கின கைகளோடு கூட அவனுடைய அறைக்குள்ளே பிரவேசித்தான். அந்த எஜமானனுக்கு முன்பதாய் நடுக்கத்தோடு கூட நின்று கொண்டிருந்தான். எஜமானர் கேட்டார், ஏன் இவ்வளவு நடுங்குகிறாய் என்று சொல்லி. ஐயா, நீர் கொடுத்த விதைகளைத்தான் நான் நட்டேன், ஒவ்வொரு நாளும் அதற்கு தண்ணீர் ஊற்றினேன், ஆனால் அதில் ஒரு பலனும் வரலையா, ஒரு சிறிய குருத்து கூட என்ன செய்யவில்லை, வளரவே இல்லை. என்னால் ஆணமட்டு நான் பிரயாசப்பட்டேன், நான் இதில் தோற்று போய்விட்டேன் என்று சொல்லி அவன் கண்ணீரோடு கூட தன் முதலாளியிடத்தில் சொன்னார். முதலாளி தன் ஆசனத்தை விட்டு எழுந்திருந்து அவனை கட்டிப்பிடித்து, நீதான் தகுதி உள்ளவன் இந்த நிர்வாகத்தை நடத்துவதற்கு என்று சொன்னார். ஏன் தெரியுமா? உங்களால் நிதானிக்க முடிஞ்சுதா? நோ. முதலாளி விதையை கொடுக்கும்போது அத்தனை விதைகளோ அவர் வெந்நீரிலே போட்டு வேக வைத்த விதைகள்,
அத்தனை வேக வைத்த விதையைத்தான் மூன்று பேர் இடத்துல கொடுத்தார். இவங்க வேக வச்ச விதையை தான் நட்டானுங்க, ஒன்றும் வரல. உடனே எங்கேயோ போய் என்ன செஞ்சிட்டாங்க, விதையை வாங்கி வந்து நட்டான். அது கொஞ்சம் வளர்ந்துச்சு. அவன் நினைச்சான் முதலாளி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார், யாவோ வெல்டன் சொல்லுவார்ன்ட்டு அவனை ஓரமாக ஒதுங்கி உட்கார வச்சிட்டார். அடுத்தவனை பார்த்தா, ஓ இது நல்ல பூ, இந்த ஃப்ளவர் ஷோ ஃப்ளவர் வாஷில் இருக்க மாதிரி நிறைய பூ இருக்குது. எஜமான சொல்லுவான், ஐயோ எப்படி வளர வச்சேன், ரொம்ப பாராட்டுவார்னு சொல்லி அவன் நினச்சி வந்தான். போய் அங்கே உட்காருன்ட்டாரு. இந்த மூணாவது காரன் போயிருக்கானே, இவனுக்கு என்ன சொல்லியிருப்பாருன்ட்டு எல்லாம் ஆவலோடு கூட எதிர்பார்த்தார்கள். வெளியே அவனை அழைத்து கொண்டு வந்தார். அவர்களை பார்த்து சொன்னார், நான் இந்த கம்பெனி நிர்வாகத்தை ஒன்றும் விளைவிக்க முடியாத இவனுக்கு என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன். எல்லாரும் ஆச்சரியமாய் பார்த்தார்கள், ஏன் இவனால் ஒன்றுமே விளைவிக்க முடியலையே, இவன் கையில் கொடுத்தா ஒரு கம்பெனி உருப்பட்ட மாதிரி தான் நினைச்சாங்க. ஆனால் முதலாளி சொன்னான், உங்களுக்குள்ள இல்லாத உண்மை அவனுக்குள்ள இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் உண்மையற்றவர்கள். நான் கொடுத்த விதை ஏற்கனவே வெந்நீரிலே வேக வைத்த விதையை, ஆனால் நீங்கள் அதை மாற்றி போட்டுவிட்டு வேறு விதையை நட்டு நான் சந்தோஷப்படுவேன் என்று நீங்கள் கொண்டு வந்தீர்கள். உங்களோட கரத்தில் இந்த முதலாளித்தத்துவத்தை கொடுத்தால் நிச்சயமாக என் கம்பெனி சீக்கிரத்தில் இல்லாமல் போய்விடும். நீங்கள் மாய்மாலம் செய்வீர்கள், ஏமாற்றுவீர்கள். அதனால் உண்மையுள்ள இந்த மனுஷனுடைய கையிலே கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுத்தானா. ஏன் இதை சொல்கிறேன், கத்திருந்த நாட்களிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் பரிசுத்தம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். உண்மையும் பரிசுத்தமும் நம்முடைய ஜீவிதத்தில் காணப்படுமானால் மெய்யாகவே கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிக்க முடியும் என்றுதான் நான் உங்களோடு சொல்ல ஆசைப்படுகிறேன். உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை என்ன செய்வீர், தெரியப்படுத்துவீர் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது 51 சங்கீதத்திலே சொல்லுகிறார். யோபு 33:3 சொல்லும் போது யோபு விதமாய் சொல்கிறார், என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு எப்படி இருக்கிறது, ஒத்து இருக்கிறது என்று சொல்கிறார். உண்மையோடு கூட ஜீவிக்கிற மனுஷனைத்தான் பரலோகத்திலே கர்த்தர் எழுந்து நின்று சொல்லுவார், நல்லது உண்மை உத்தரவு உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமான சந்தோஷத்தை கூட செய், பிரவேசி என்று சொல்கிறவராய் காணப்படுவார். இந்த நல்ல காலை வேளையில கலந்து வந்த வசனங்களெல்லாம் தியானித்து கடைசியில் இந்த ஸ்டிக்கர் அடிப்பதற்காக போல் செய்வதற்காக என் இருதயத்தில் வந்த ஒரு வசனத்தை எழுதியும் கொடுத்து விட்டேன். ஆனால் கர்த்தருடைய ஆவியான ஒரு நாள் இரவில் நான் ஜெபித்து கொண்டிருந்த போது, இந்த 2018 இந்த வசனம் அல்ல, நீ கொடுக்க வேண்டிய வசனம் வேறு என்று சொல்லி என்னோடு கூட பேசினபடினால நான் முதலாவது கர்த்தரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே உண்மையாகவே நீர்தான் என்னோடு பேசியிருக்கிறீர் என்பது உண்மையானால் அந்த ஸ்டிக்கர் காரங்க ஸ்டிக்கர் அடிச்சிருக்க கூடாது. ரெண்டாவது காரியம், இந்த போல் செய்கிறவன் போல் செஞ்சுருக்க கூடாது. ஆண்டவரே நான் கொடுத்து விட்டேன், ஆனால் எப்படியாயிலும் இந்த வசனம்தான் நீர் பேச வேண்டும் என்பதற்கு நீர் உறுதியாய் அணித்தரமாய் என்னோடு கூட இடைப்பட்டீர் என்பது உண்மையானால் இவைகள் தடைபட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தேன். நான் தம்பி இடத்துல கேட்டேன், தம்பி அடிச்சிட்டாங்களா என்று கேட்டேன். அவரிடத்துல ஃபோன் பேசி இடத்துல சொன்னார், அதை ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி. ஏன்னு கேட்டால், நான் கர்த்தர் எனக்கு வேறொரு வசனத்தை கொடுத்துருக்கிறார், அதை பேச வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் சொல்லியிருக்கிறபடினால அந்த வசனம் அல்ல, இந்த வசனத்தை அச்சடிக்கும்படியாய் சொல்லு என்று சொல்லி அனுப்பினேன். இந்த காலை வேளையில் நான் உங்களோடு பேச இருந்த வார்த்தையை முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன். வசனத்தை சற்று தியானிப்போ. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வாசிப்போமா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 10 வசனம்,
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை தான் அதிகமாய் நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்த வசனம் வேறாய் காணப்படுகிறது. அதை இப்பொழுது நாம் தியானிப்போம். இந்த காலை வழியில் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33:3 நான் வாசிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு என்ன செய்வேன், அறிவிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் தலைவணங்கி இந்த வார்த்தைகளுக்கு ஆய்ச்சோம் ஜெபிப்போமா. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நீங்கள் கொடுத்த வேத வசனத்திற்கு ஆய் ஸ்தோத்திரம். இந்த காலை வழியில் எங்களோடு நீர் பேசும் அப்பா. நாங்கள் கேட்கிறவளாய் மட்டுமல்ல, அதன்படி சாட்சியாய் ஜீவிக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். நம்முடைய கரத்தில் எங்களை மறைத்து கொள்ளும். இந்த வசனத்தை அதிகமாய் விளங்கி கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். எல்லா கணநித்திரையின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி செல்வதாக விழிப்போடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மறுபடியும் வசனத்தை வாசிப்போமா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கரங்களை வைத்து வெளியே சொல்லுவோமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பெற்ற எரேமியாவை கொண்டு கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் எரேமியாவிடத்தில் சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது கர்த்தர் 5:5 சொல்கிறார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தே, நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக என்ன செய்வேன், கட்டளையிட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாய் கர்த்தர் அவனுக்கு சொல்ல வேண்டிய சொன்ன காரியம் 9 பாருங்கள், கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். தாயின் கற்பத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட எரேமியா தீர்க்கதரிசி இல்லத்திலே கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிற காரியம், அவன் வாயிலே தேவன் தம்முடைய வார்த்தைகளை என்ன செய்தார், வைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவன் காவற்சாலையின் முற்றத்திலே காணப்படுகிறான். 2 இசை கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. நான் முதல் விசை காரியத்தை நான் இப்பொழுது சுட்டி காட்ட விரும்பல, நேரம் போய்விடும். அப்படி 2 இசை கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்பதற்கு அடையாளமாய் 2 வசனத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 வசனத்தில் இப்படி சொல்கிறார், எரேமியா 33:2, இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், நல்ல கவனிப்போ அந்த வசனத்தை, இதை செய்கிற கர்த்தருமாய் இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற இதை திடப்படுத்தும்படிக்கு. நன்றாய் கவனியுங்கள், மறுபடியும் இந்த வசனத்தினால் வாசிக்கிறேன், இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு
இது உருவேற்படுத்துகிற கர்த்தருமாயிருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த 33 சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்யத்தான் போகிறார். அவர் செய்யாமல் இருப்பது இல்லை. நான் சொன்னேன், அதை செய்வேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை நிச்சயமா என்ன செய்யும், நிறைவேறியே ஆகும். நிறைவேறாமல் போவது இல்லை. அடுத்து அதே வசனத்தில் சொல்கிறார், இதை திடப்படுத்தும்படிக்கு, இதை உறுதிப்படுத்தும்படிக்கு, இதை உருவேற்படுத்துகிறவர் சொல்லுகிறதாவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. உருவேற்படுத்துகிறவர் என்று சொன்னால் அதை உண்டாக்குற கர்த்தர், அதை நடப்பிக்கிற தெய்வன் நம்மிடத்தில் சொல்லுகிற வார்த்தை இன்னது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப 3 நாம் பார்க்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு என்ன செய்ய போகிறேன், அறிவிக்க போகிறேன். இந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்ய போகிறார். இதை உருவேற்படுத்துகிறார் என்கிறவர்கள் கரங்களை உயர்த்துவர் இல்லையே சொல்லுவோமா? எதை செய்ய போகிறார்? நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியம் உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன், அறிவிக்க போகிறேன். அருமையான தேவ சனமே, இந்த நல்ல நாளிலே நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்மை ஆயத்தப்படுத்தும்படிக்கு நான் இந்த முதல் பகுதியை மட்டும் இன்றைக்கு உங்களோடு நான் பேச இருக்கிறேன். மீதியான பகுதிகளை தொடர்ச்சியாய் நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் கேட்க கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவது கர்த்தருடைய வார்த்தை இங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நோக்கி என்ன செய், கூப்பிடு. இன்னைக்கு அநேகர் மனுஷரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். தன்னுடைய உற்றார் உறவினர்களை கூப்பிடுகிறார்கள். நண்பர்களையும் சிநேகிதர்களையும் கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, என்னை நோக்கி என்ன செய், கூப்பிடு. கூப்பிடுகிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? புலம்பலின் புஸ்தகம் 3:57 வாசிப்போம். புலம்பல் 3:57 கர்த்தர் கூப்பிடுகிற நாளிலே என்ன செய்கிறாராம், நம்மை அணுகி நம்முடைய பக்கத்தில் வந்து சமீபமாய் நின்று அல்லது நம்மோடு கூட இடைபடும்படியாய் அவர் இன்னும் ரொம்ப கிட்ட நெருங்கி வந்து அவர் நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2018 குறித்து நீ பயப்படாதே. ஏன் தெரியுமா? நீ என்னை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறாய், நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், உன்னை பார்த்து சொல்ல நீ பயப்படாதே. மற்றவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் சொல்லியிருக்கிறார்கள், எதுக்கு நீ பயப்படுற, சொல்லுங்க ஒரு வார்த்தை. கர்த்தர் சொல்லியிருக்கிற பயப்படாதே என்று நீ ஏன் பயப்படணும்? எதை குறித்து பயம் வேண்டாம், எதை குறித்தும் சஞ்சல வேண்டாம், கலக்க வேண்டாம். அவரை நோக்கி கூப்பிட்டால் போதும், அவர் ஓடி வருகிறவர், உன் பக்கமாய் நின்று உன்னை பார்த்து பயப்படாதே, எல்லாம் நான் செய்கிறேன் என்று அவர் மேற்பட்டுக் கொள்வார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதற்கு சமயங்கள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கிறது. எப்பொழுது கூப்பிட வேண்டும், எப்பொழுது நாம் அவரை நோக்கி சத்தமிட வேண்டும் என்றெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் ஏராளம் எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்படி கூப்பிடும்போது கர்த்தர் செய்த நன்மைகளையும்
நான் வேதத்தில் வாசிக்கலாம். 34 ஆறாவது வசனத்தை வாசிப்போமா? 34:6 நீங்க கூப்பிடும் போது கேட்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இந்த உலகத்தில் எந்த தெய்வமும் மனுஷனுடைய சத்தத்தை என்ன செய்கிறது இல்லை, கவனிப்பது இல்லை, கேட்பது இல்லை. என்றால் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 115 அவைகளுக்கு காதுகள் இருந்தும் என்ன செய்யாது, கேளாது அவைகளுக்கு. ஆனால் நம்முடைய ஆண்டவரோ நாம் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு சியோனிலே வாசமாயிருக்கிறவர் நம்முடைய சத்தத்துக்கு என்ன செய்கிறார், இரக்கம் செய்கிறவராய் காணப்படுகிறார். வசனத்தில் வாசிப்போமானால் கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். வாசிப்போமா? அங்கே தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30 18 வாசிப்போமா? ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதல் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! உன் கூப்பிடுதல் சத்தத்திற்கு அவர் எப்படி இறங்குறாரா? உருக்கமாய் இறங்கி. அடுத்தது என்ன செய்கிறாரா? அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு என்ன செய்கிறவர், அருளுகிறவர். நீ அவரை நோக்கி கூப்பிட்டு பார். வசனத்தில் வாசித்தோம், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி அவனை ரட்சித்தான். வசனத்தில் வாசித்தோம். அதே சங்கீதம் 17 வாசிப்போம். 34:17 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு என்ன செய்திருக்கிறது, திறந்திருக்கிறது. ஐயா, அடைக்கப்பட்ட காதுகள் அல்ல, திறக்கப்பட்ட காதுகள் நமக்கு உண்டு. அவர் உடைய கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் என்ன செய்கிறார், கவனமாய் கேட்கிறவர். இந்த காலை வழியிலே ஒன்று சொல்ல நான் ஆசைப்படுகிறேன், நம்முடைய தேவாதி தேவன் தம்முடைய சாயலாயில் தம்முடைய ரூபமாய் உண்டாக்கின மண்ணினால் உருவாக்கப்பட்ட நம்முடைய ஜபத்தை அவர் என்ன செய்கிறார், கேட்கிறார். ஐயா, நீ என்ன சொல்லியிருந்தால் அதை கேட்கிறார். அதற்கு சாட்சிகள் இந்த காலை வழியில் ஏராளம் நாம் கேட்டோம். கர்த்தர் ஜபத்தை கேட்டார் என்பதற்கு சாட்சிகள். இந்த 2017 நீங்க கூப்பிட்ட உடனே அவர் இரக்கம் பாராட்டி அவர் மறு உத்தரவு உருக்கமாய் வந்து செய்கிற தேவனாய் காணப்படுவார். சங்கீதம் 50:14-15 கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 50:14-15 வாசிமா? நீ தேவனுக்கு ஸ்தோத்திரம் அளியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி என்ன செய், கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை என்ன செய்வாய், பாருங்கள், எந்த காலத்தில், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி என்ன செய், கூப்பிடு. நம்ம பாதி வசனம் தான் பிடிச்சிருக்கோம்.
ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர வழியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி அதற்கு பிறகு கர்த்தரை நோக்கி என்ன செய், கூப்பிடு. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வாரா? வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து காலத்தில் கூப்பிடு என்று சொன்னார். ஏன் ஆபத்து காலத்தில் கூப்பிட சொன்னார் தெரியுமா? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14:8 முதல் பகுதியை மட்டும் வாசிக்கலாம். இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆபத்து காலத்தின் அதன் இரட்சகரே. ஆபத்து காலத்தில் கர்த்தர் யாராயிருக்கிறாராம்? இரட்சகராய் காணப்படுகிறவர், ரட்சிக்கிறவராய், தூக்கி எடுக்கிறவராய், உதவி செய்கிறவராய் காணப்படுகிற கர்த்தர். அதனால் தான் கர்த்தர் சொல்லும் போது சொன்னார், என்னை நோக்கி என்ன செய், கூப்பிடு. என்னை அல்லாமல் உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், வேறே தேவன் இல்லை, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணி இருக்கிறவர். வசனத்தை வாசிப்போமானால் சங்கீதம் 66:17 வாசிப்போம். 66 சங்கீதம், அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் என்ன செய்யப்பட்டார், ஏன் புகழப்பட்டார்? நேரவைக்கு சாட்சியில புகழ்ந்தார்கள் கர்த்தரே. என் வாயினால கூப்பிட்ட இந்த பிரச்சனை இருக்கு, கர்த்தருக்கு நன்மை செய்தார், அவருக்கே கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று கர்த்தர் நம்முடைய வாயினால் என்ன செய்யப்படுகிறார், புகழப்படுகிறவராய் காணப்படுகிறார். 20 வசனத்தை வாசிங்க, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிப்போ, என் ஜெபத்தை அவர் என்ன செய்யவில்லை, தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஐயாய் தேவன் எனக்கு என்ன செய்தார், செவி கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளையே, உண்மையாகவே அவர் செவி கொடுக்கிற கர்த்தர். ஐயா இத்தனை காலம் ஆயிற்றே, காலங்கள் தாமதமானாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் என்ன செய்யாது, தாமதிக்காது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணி 430 கழித்து இஸ்ரவேல் ஜனத்திற்கு பாலும் தேனு ஓடுகிற தேசத்தை கர்த்தர் என்ன செய்தார், கொடுக்கிறவராய் காணப்பட்டார். அதனால 430 பிறப்பாடுதான் கொடுப்பார்னு நினைச்சுக்காதீங்க. நம்முடைய நாட்கள் எல்லாம் 70-80 தான். இந்த 80 கர்த்தர் எல்லா நன்மையும் நமக்கு செய்கிறவராய் காணப்படுவார். அருமையானவர்களே, இந்த காலை வழியில ஒன்றை அறிந்து கொள்வோம், மெய்யாய் தேவன் நமக்கு செவி கொடுக்கிறவர். வசனம் சொல்கிறது கவனியுங்கள், 81 சங்கீதம் 7 வசனம் முகவரியாய் சொல்லி கொண்டு வருகிறேன், வாசிப்போம். 7 வசனம், நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை என்ன தப்புவித்தேன், இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினே, மேரிமாவின் தண்ணீரிடத்தோடு சோதித்து அறிந்தே, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய். நல்ல கவனியுங்கள், நெருக்க வரும்போது கர்த்தரை நோக்கி நாம் என்ன செய்கிறோம், கூப்பிடுகிறவளாய் காணப்படுகிறோம். அப்படி கூப்பிட்ட மனுஷன்தான் யோசபாத். கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிப்போமானால் 2 புஸ்தகத்தில் அவனை குறித்து விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். வாசிப்போமா, 2 புஸ்தகம் 18:31 வசனத்தை வாசிப்போம். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டார், அனுசாரியா இருந்தார், அவர்கள் அவனை விட்டு விலகும்படிக்கு செய்தார். நீ நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு. உனக்கு வந்திருக்கிற நெருக்கம் மற்றவருடைய நெருக்கத்தை பார்க்கலாம் வித்தியாசமாய் காணப்படலாம், ஆனால் எந்த நெருக்கமாய் இருந்தாலும் சரி, நான் ஒன்று சொல்லுகிறேன்,
அவள் சத்துருக்கள் அவர்களை விட்டு விலகும்படிக்கு தேவன் செய்தார். ஹல்லேலூயா. உனக்கு வந்திருக்கிற பிரச்சனையை கர்த்தர் நீக்கி போட வல்லவராயிருக்கிறார். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு கடினமான காரியமாய் காணப்பட்டாலும், யோசபால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு சத்தமிட்ட உடனே கர்த்தர் இறங்கி வந்து அவனுக்கு அனுசாரியாய் அவன் சத்துருக்கள் அவனை விட்டு விலகும்படிக்கு செய்தாரே. அதே தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சத்துருக்களை விலகி ஓடும்படிக்கு செய்கிற கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் நல்லவர் ஐயா. நான் இன்னும் உங்களுக்கு சொல்லிட்டு விரும்புகிறேன், 99 சங்கீதம் 6 வசனத்தை வாசிப்போமா? 99:6 வாசி, எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க. அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு ஐயா. பரிசுத்தவான்கள் கூப்பிட்டார்கள். நிறைய வீட்டுக்குள்ள எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்கிறீங்க? என்னைக்குள்ளவங்க தானா? கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் தான்? பரிசுத்தவான்களாயிருக்கிறோம். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், பரிசுத்தவான்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த காலையில நன்றாய் அறிந்து கொள்வோம். சாமுவேலும் மோசேயும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அவர் அவர்களுக்கு என்ன செய்தார்? மறுபுத்தர் வருடினார். வாசிப்போம் 99 சங்கீதம் வாசிட்டோம். 120 சங்கீதம் 120 சங்கீதம் முதல் வசனத்தை வாசிப்போம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு என்ன செய்தார்? செவி கொடுத்தார். சங்கீதம் 145:18 வசனம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? நான் அந்த காலை வழியில் உங்களுக்கு சொன்னேனே ஆரம்பத்தில், புலம்பலின் புஸ்தகம் 3:57 வசனத்துல நான் கூப்பிட்ட போது அவர் என்னை என்ன செய்து அணி சமீபமாய் வந்து கிட்ட வந்து நீ என்ன செய்யாதே பயப்படாதே என்று சொன்னாரே. அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் ஐயா. இந்த காலையில 3 காரியங்களை உங்களோடு கூட நான் சுருக்கமாய் சொல்லி கடந்து போகும்படியாய் நான் விரும்புகிறேன். வசனத்தை முதலாவது வாசிப்போம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட 3 மனுஷர்கள், 3 கூட்டத்தார் யார் என்பதை பார்ப்போம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12:6 3-4 வசனங்களை வாசிக்கலாம். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். அவன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அவர் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். பிறகு அவரை நோக்கி அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்தில் நம்மோட என்ன செய்தார்? பேசினார். யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அவன் தாயின் கர்ப்பத்தில் தன் சகோதரிய குதிகாலை பிடித்தவன் தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். தன் சொந்த பலத்தை கொண்டு கர்த்தரோடு என்ன செய்கிறான்? போராடி பார்த்தான். வசனம் சொல்கிறது போராடி மேற்கொண்டான். யாரை? தூதனை மேற்கொண்டான். அவனோடு பேச வந்த தூதனானவரை மேற்கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது அழுது அவரை நோக்கி என்ன செய்தார்? கெஞ்சினார். எதற்கு ஐயா? இதுவரைக்கும் ஆசீர்வாதத்திற்கு அவன் யாரிடத்திலும் கெஞ்சவே இல்லை. முதல் முறையாய் கர்த்தரிடத்தில்
அவன் இப்பொழுது யாப்போக்கு நதி அண்டையிலே சகலவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு பிந்தி தனித்திருந்து தேவனோடு கூட போராடுகிறவனாய் காணப்பட்டான். ஆதியாகமத்தில் இந்த வார்த்தை சொல்லப்படவில்லை. அழுது அவரை நோக்கி என்ன செய்தான்? கெஞ்சினான் என்று சொல்லி. ஆனால் ஆதியாகமத்தில் நான் வாசிக்கிற வேளையில 32 அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32:24 வசனத்திலிருந்து நான் வாசிக்கலாம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் முன்னே அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளியே உம்மை போகவிடு என்றார். யாக்கோபு ஜெபித்த ஒரு ஜெபம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். தூதரானவர் சொல்லுகிறார், பொழுது விடுகிறது, நான் போகட்டும் என்று சொல்லி கேட்கிறார். அவனோ, பொழுது விடிந்தால் என்ன, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளியே நான் உம்மை என்ன செய்ய மாட்டேன், போகவிட. உறுதியாய் பிடித்திருக்கிறான், விட மாட்டேன் என்று சொல்கிறான், என்னை விட்டுவிடு என்று கெஞ்சுகிறான். இவன் அதுக்கு மேல கெஞ்சுகிறான், நீர் என்னை ஆசீர்வதியும். கர்த்தர் பெத்தேலில் வைத்து அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிப்பதற்கு முன்பு அவனோடு ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, உன் பேர் என்ன? ஐயா, யாக்கோபு தன் சொந்த தகப்பனத்தில் அவன் பார்வை பறிபோனபடியினாலே தன்னுடைய தாயார் செய்து கொண்டு கொடுத்த இறைச்சியையும் அப்பத்தையும் எடுத்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெரும்படிக்கு கள்ளத்தனமாய் இசாக்கிடத்தில் போகிறான். ஈசாக்கு கேட்கிறான், யார் நீ என்று சொல்லி. நான் மூத்த குமாரனாகிய ஏசா. அவன் சொல்லுகிறான், என் கிட்ட வா, நான் உன்னை என்ன செய்யட்டும், தடவி பார்க்கட்டும் என்று தடவி பார்த்தார். ஏனென்றால் ஏசாவின் கைகள் முழுவதும் ரோமத்தால் நிறைந்திருக்கும். இவனும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை தன் கைகளிலே போர்த்து கொண்டுதான் போனவன். ஆகையால் ரோமன் நிறைந்தவனை போல இருந்தபடியாலே ஈசாக்கு இவ்விதமாய் சொல்கிறான், அவனை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீ உன் பெயர் என்ன? நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீ உன் பெயரை சொல்லு. உண்மையை ஒத்துக்கொண்டான், என் பெயர் ஏசா அல்ல, யாக்கோபே. நான் எத்தனா ஏமாற்றுக்காரனாய் காணப்படுகிறவன் என்று சொல்லி அவன் தன் உண்மை நிலைமையை சொன்ன போது கர்த்தர் அவ்விடத்தில் வைத்தவன் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். இந்த நாளிலே நான் உங்களோடு சொல்லுகிறேன், என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி கர்த்தர் சொன்னாரே, நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். மனுஷர் நம்மை ஒரு காலம் ஆசீர்வதிக்க முடியாது. மனுஷர் கொடுக்கிற காரியத்தினாலே நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும் மனுஷர் நம்மை பார்த்து சொல்வார்கள், என்னாலே தான் இவன் ஐஸ்வர்யவானானான் என்று சொல்லி. ஆபிரகாம் சொன்னார், உன்னாலே நான் ஐஸ்வர்யவான் ஆனேன் என்று சொல்லாதபடிக்கு எனக்கு ஒன்று வேண்டாம், சகலவற்றையும் நீரே என்ன செய்யும், எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னார். ஏனென்றால் தன்னை அழைத்தவர் தன்னை ஆசீர்வதிப்பார் என்று நன்றாய் அறிந்திருந்தார். இந்த காலைவெளியிலே உட்கார்ந்திருக்கிறேன், அருமையான கர்த்தருடைய ஜனமே, உங்களை அழைத்தவர் இன்னார் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் அவரால் தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். என்றால் அவரிடத்தில் சகல சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களும் உண்டாயிருக்கிறது. யார் யாரை என்னென்ன விதங்களிலே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு தெரியும்.
கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறவர். வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், யாக்கோபை ஆசீர்வதித்த கர்த்தர், நம்முடைய முற்பிதாக்கள் அநேகரை கர்த்தர் பல விதங்களில் ஆசீர்வதித்த கர்த்தர். யோசேப்பை எகிப்து தேசம் முழுமைக்கும் அவர் எஜமானனாய் சகல ஜனங்களையும் போஷிக்கிற மனுஷனாய் கர்த்தர் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தார். தானியேலை கர்த்தர் சிங்காசனத்தில் இருந்து இரண்டாவது மனுஷனாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் மேன்மையாய் உயர்த்தி வைத்தாரே. அவருடைய ஆசீர்வாதங்கள் மாறாதவைகள். அருமையான தேவ ஜனமே, அவரால் ஆசீர்வதிக்கப்படுவோமானால் ஒரு மனுஷனும் கிரெடிட் எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னைக்கு கனமும் மகிமையும் நாம் செலுத்த வேண்டிய ஒரே ஒருவர் தான் உண்டு, கர்த்தர் ஒருவரே. சாட்சி கேட்டு அருமையான சகோதரி சொன்னார்கள், ஏதாயிலும் சம்பவிக்கும் அப்பொழுது நான் தான் வந்து உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி கர்த்தரை நம்பி வந்திருக்கிற ஒருவரையும் கர்த்தர் என்ன செய்கிறவர் அல்ல, கைவிடுகிறவர் அல்ல. அருமையானே, கிரெடிட் அவர்களுக்கு போகாதபடிக்கு கர்த்தருக்கு கிரெடிட் வரும்படியாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்பட்டார். உங்களையும் என்னையும் அவர்தான் ஆசீர்வதிக்க முடியும். பிரியமானவர்களே, என்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ கர்த்தரை பார்த்து கூப்பிடுங்க. கர்த்தரை பார்த்து இந்த 2018 வருஷத்துல கூப்பிட்டு கொண்டே இருங்க. அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நீங்கள் என்ன செய்வீர்கள், அனுபவிக்கத்தான் போகிறீர்கள். ரெண்டாவது காரியம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14:10 வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமம் 14:10, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுதுதான் விடுவிக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய பெருமூச்சின் சத்தத்தை எல்லாம் கேட்டு தம்முடைய தாசராய மோசேயை கொண்டு அற்புதங்கள் அடையாளங்களையும் பார்வோனுக்கு முன்பதாய் நிகழ்த்தி இப்பொழுது எல்லாரும் விடுவிக்கப்பட்ட ஜனங்களாய் ஏறக்குறைய 25 லட்சம் புருஷரும் ஸ்திரீகளுமாய் பிள்ளைகளுமாய் சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிரயாணத்தில் இப்பொழுது திரும்பி பார்த்தார்கள். திரும்பி பார்த்த போதுதான் அவர்களுக்கு தெரிந்தது, எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடு ரதங்களோடும் அவருடைய குதிரை வீரர்களோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே மாகா செபோயானுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இருக்கிறதை அவர்கள் கிட்டினார். எந்த இடத்துல இஸ்ரவேலர் பாளையம் போட்டார்களோ அதே இடத்துல சத்துருக்களும் பக்கத்துல வந்து என்ன செய்து விட்டார்கள், சேர்ந்து விட்டார்கள். வசனம் 10 சொல்கிறது, பார்வோன் சமீபித்து வருகிறதை வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். இன்னைக்கு என்ன பயம் நமக்குள்ளே இருக்கிறது? நம்முடைய சத்துருக்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறார்களா? தேவனுடைய ஊழியத்திற்கும் சுவிசேஷத்திற்கும் எதிராளிகள் அதிகமாய் பெருகி இருக்கிறார்களா? இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் சிங்காசனங்களை கவிழ்த்து போடுகிறவர். இந்த நாட்களில் சிங்காசனங்கள் கவிழ்க்கப்பட்டு போகும். கிரீடங்கள் எல்லாம் முற்றிலுமாய் தாழ்த்தப்படுகிறதாய் காணப்படும். கர்த்தரை செய்யத்தான் போகிறார். இந்த வருஷங்களிலே உங்களுடைய கண்கள் காண கர்த்தரை செய்கிறதை பார்ப்பீர்கள். சத்துருக்கள் கிட்ட நெருங்கி வந்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்கள், கூப்பிட்டார்கள். வேறே ஒரு வழி இல்லை, தப்பித்துக்கொள்ள எந்த மார்க்கமும் இல்லை. பின்னே பார்வோனுடைய சேனை, முன்னே செங்கடல்,
ரெண்டு பக்கமும் மலைகள் சூழ்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் பார்வோன் நினைத்தான், அத்தனையும் கப்பனு முடிச்சுட்டு வந்து இவள் எல்லாரையும் மறுமுடியுமாய் அடிமத்தனத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி. ஆனால் தேவன் செய்த காரியம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். எகிப்தில் இருக்கும் போதே அவர்கள் பெருமூச்சின் சத்தத்தை கேட்ட கர்த்தர், அவர்கள் கூக்கரிடுகிறதை கர்த்தர் கேட்ட கர்த்தர், இப்பொழுது நெருக்கடியான சூழ்நிலையில் தம்மால் விடுவிக்கப்பட்ட ஜனத்திற்கு வந்திருக்கிற சூழ்நிலை கர்த்தர் பார்த்து அமைதியா இருக்கிறவர் அல்ல. நன்றாய் கவனியுங்கள், எங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்த போது, விசாசின் பிடியிலே காணப்பட்ட போது, நீங்கள் கூப்பிட்ட கூப்பிடுதலுக்கு கர்த்தர் கேட்டு வந்து உங்களை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் ராஜ்யத்திற்கு உட்படுத்தினாரே. இருளின் அந்தகாரத்தில் நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமார ராஜ்யத்திற்கு உட்படுத்தி வைத்திருக்கிற அவரால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனமே, அன்றைக்கு சத்தத்தை கேட்டிருப்பாரால் இன்றைக்கு அவருடைய பரிசுத்தவானுடைய சத்தத்தை அவர் எவ்வளவு அதிகமாய் கேட்பார். சொல்ல மாட்டீங்களா? ஐயா, பாவத்தில் இருக்கும் போதே ஆண்டவரே ரட்சியோ என்னை விடுதலை ஆக்குன்னு சொல்லி கேட்ட போது கர்த்தர் வியாதியிலிருந்து விடுதலையை கொடுத்தார், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுத்தார். அதை பார்க்கிலும் இப்பொழுது நீங்கள் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். உங்களுடைய ஜபத்தை அவர் கேளாமல் இருப்பாரோ? நீதிமான ஜபத்தின் சத்தத்தை கேட்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஐயா, இவள் எல்லாரும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் என்ன செய்யப்பட்டவர்கள்? மீட்கப்பட்டவர்கள். நான் உங்களோடு சொல்லுகிறேன், அடிமைத்தனத்து நுகத்திலே இருந்தவர்களே, இப்பொழுது கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே அவர்களை மீட்டு இருக்கிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட இந்த ஜனம் தன்னுடைய நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது. கர்த்தர் செய்த காரியம் என்ன? 24வது வசனத்திலிருந்து வாசிப்போமா? 24வது வசனம், கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை என்ன செய்தாரா? கலங்கடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் செய்த காரியத்தை நன்றாய் கவனியுங்கள், கர்த்தர் அவர்களை பார்த்து என்ன செய்தார்? கலங்கடித்தார். அவளுக்குள்ள இப்பொழுது என்ன வந்திருக்கிறது? கலக்கம் வந்திருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, கலக்கம் வந்தது மட்டுமல்ல, அடுத்து கர்த்தர் என்ன செய்தார்? அவருடைய ரதங்களில் இருந்து சக்கரங்கள் கலரவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக என்ன செய்கிறார்? யுத்தம் பண்ணுகிறார். ஐயா, ஹல்லேலூயா! போன வருஷத்துல துணை செய்த கர்த்தர் தான் இந்த நாட்களிலே உனக்கும் துணையாய் இந்த வருஷத்துல வரப்போகிறார். வசனம் சொல்லுகிறது, எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக என்ன செய்கிறார்? யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உன் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. நமக்கு மனுஷருடைய சப்போர்ட் தேவையில்லை, அதிகாரியுடைய சப்போர்ட் நமக்கு தேவையில்லை. எல்லாவற்றையும் அடக்கி ஆள்கிற கர்த்தரை நோக்கி பார்ப்போம், அவருடைய சமூகத்தில் முழங்கால் படிடுவோம். அவர் நமக்காக என்ன செய்கிறவர்? யுத்தம் செய்கிறவராய் காணப்படுகிறவர். அவருக்கு தெரியா இவர்களோடு கூட எப்படி யுத்தம் செய்ய முடியும் என்று அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அச்சானியை கழட்டி விட்டா போதும், அவன் புழப்பு அவ்வளவுதான், நாரி போயிரும். அவன் எந்த வாகனத்தில் வந்தாலும் சரி, அச்சாணியை கர்த்தர் கலற்ற வல்லவராக இருக்கிறார். ஒரு சின்ன கடையாணி தான், அது கலற்றின உடனே அவர்கள் தங்கள் ரதத்தை வருத்தத்தோட என்ன செய்தார்கள்? நடத்தினார்கள். அடுத்து இப்பொழுது சொல்கிறார், ஓ இஸ்ரவேலின் தேவன்
எகிப்தியராகி நமக்கு விரோதமாய் என்ன செய்கிறார்? யுத்தம் பண்ணுகிறார். இஸ்ரவேலுக்கு துணையாய் வந்து விட்டார். கூப்பிட்ட சத்தத்தை கேட்டவுடனே அவர் இறங்கி உருக்கமாய் கூப்பிடுகிற சத்தத்துக்கு என்ன செய்தவர்? இரக்கம் செய்கிற கர்த்தர். 2018 வருஷத்துல உங்கள் சத்துருக்கள் 1000 வலது பக்கத்திலும் 10,000 இடது பக்கத்திலும் எழும்பினாலும் அது ஒரு கால் உன் என்ன செய்யாது? அணுகாது. உன் கண்களால் மாத்திர நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை என்ன செய்வாய்? காண்பாய். எவன உனக்கு விரோதமாய் உன் விரலை நீட்ட முடியாதபடிக்கு செய்கிறவ, அதுக்கு காரணம் என்ன? நீ உன் முழங்காலிலே இரு. நீ அறை விட்டுக்குள்ள ஜெபிக்கிற ஜெபம் வெளியரங்கமான பதிலை கொண்டு வருகிறதா இருக்கும். எத்தனை பெரிய சத்துருக்கள் எழும்பினாலும் சரி, இந்த காலைவெளியிலே உங்களோடு கூட தைரியமாக சொல்லுகிறேன், கர்த்தர்களை மண்டலடிக்கவே செய்வான். ஒருவனும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் செய்ய முடியாது. காரணம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய எப்போதும் எப்படி இருக்கிறார்? ஆயத்தம் உள்ளவராய் காணப்படுகிறார். 3 காரியத்தை நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15 22 வசனத்திலும் 23 வசனத்தை வாசிப்போம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தில் இருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஐயா, கர்த்தர் அவர்களோடு கூட யுத்தம் பண்ணினார். இப்பொழுது ஜெயம் யாருக்கு கிடைத்தது? இஸ்ரவேலருக்கு கிடைத்தது. விடியற் காலை வெளியில் பார்த்தபோது கடற்கரையில் எங்கும் பிணங்களாய் என்ன செய்தது? மிதந்து வருகிறதை கண்டார்கள். எல்லாம் பிணங்கள். உடனே அவர்களுக்குள்ளே வந்தது என்ன? ஒரு பெரிய கொண்டாட்டம் தான் வந்துச்சு. கர்த்தரை பாடி, கர்த்தர் எவ்வளவு நல்லவர், வல்லவர், பெரியவர், மகத்துவமானவர், விடுதலை தருகிறவர், யுத்தம் பண்ணுகிறவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இப்போ மோசே மறுபடியும் அவர்களை வழி நடத்தி கொண்டு போகிறான். அவர்கள் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிவந்த சமுத்திரத்திலிருந்து அவர்களை பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர்வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் போயிற்று. இப்போ சூர்வனாந்திரத்தை தாண்டி அவர்கள் எங்கே வந்தார்கள்? மாராவுக்கு வந்தார்கள். மாராவின் தண்ணீர் எப்படி இருந்ததா? கசப்பா இருந்தது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஆசீர்வாதத்திற்காய் ஜெபித்த யாக்கோபுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவனை ஆசீர்வதித்தார். சத்துருக்கள் நெருங்கி வந்தபோது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அவள் கூப்பிடுதலுக்கு கர்த்தர் இறங்கி அவள் சத்துருக்களோடு கர்த்தர் யுத்தம் செய்கிறவராய் காணப்பட்டார். இந்த 3 காரியத்தை சொல்கிறேன். அவள் மாராவுக்கு வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்தது. அது குடிக்க மாட்டாதிருந்தார்கள். குடிக்கக்கூடாத கசப்பு அவர்களுக்கு அந்த தண்ணீர் நிமித்தம். நடந்தது என்ன? 25 வசனத்தை வாசிப்போம். மோசே கர்த்தரை நோக்கி என்ன செய்தான்? நல்ல கவனிங்க. முற்பிதாக்களின் தகப்பனாய் யாக்கோபு கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் கூப்பிட்டார்கள், கர்த்தர் கேட்டார். இப்பொழுது கர்த்தருடைய தாசராகிய மோசே, தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லப்பட்டவன், தேவனால் சிநேகிதனை போல அவன் முகமுகமாய் கர்த்தரோடு கூட பேசினவன், தேவனுடைய மகத்துவத்தை மகிமையை கண்ணார கண்டவன் இப்பொழுது கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறான்? கூப்பிடுகிறான். நன்றாய் கவனியுங்கள். மோசே கர்த்தரை நோக்கி என்ன செய்தான்? கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். என்ன வேடிக்கையா இருக்கு!
கத்தர் என்ன செஞ்சிருக்கணும்? மாறாவின் கசப்பான தண்ணீரா, கசப்பான தண்ணீர் இனிப்பா, என்ன செய்யட்டும்? மாறட்டும் என்று சொல்லியிருக்க வேண்டும். அப்படியெல்லாம் சொல்லல கத்தர். எலிசா தீர்க்கதரிசியின் நாட்களிலே தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எல்லாரும் ஒன்றாய் உட்கார்ந்து ஒரு பெரிய பானையை வச்சு அவர்கள் சாப்பிடும்படிக்கு கூழ் காய்ச்சினார்கள். அவனவன் போய் கண்டதெல்லாம் பறிச்சுட்டு வந்து அதுக்குள்ள போட்டான். ஒருத்தன் பேய் கொம்மட்டி காயும் பறிச்சு கொண்டு வந்து அதுக்குள்ள போட்டான். சாப்பிட்ட ஒருவன் சொன்னான், ஐயோ சாவு பானையிலே இருக்கிறது. எலிசா என்ன செஞ்சிருக்கணும்? என்னங்க செஞ்சிருக்கணும்? தூக்கி கொட்டுறா அந்த பக்கம், வேற பானையை வச்சு என்ன செய், கூழ் காய்ச்சின்னு சொல்லியிருக்கணும். சரி, அவர் தேவனுடைய மனுஷன், அற்புதங்களை செய்கிறவர், என்ன செஞ்சிருக்கணும்? இயேசுவின் நாமத்தினாலே, யெகோவாயினும் நாமத்தினாலே இந்த விஷத்தன்மையெல்லாம் என்ன செய்யட்டும், மாறட்டும் என்று ஜெபித்திருக்க வேண்டும். அவன் அதெல்லாம் செய்யலை. அதுக்கு பதிலாக அவன் என்ன செய்தான் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் மாவை எடுத்து பானையில் போட்டு என்ன செய்ய சொன்னான்? கலக்க சொன்னான். எடுத்துட்டீங்களா? ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம், ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம். நான் சொல்லும் போதே எடுக்க வேண்டாமா? ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம். அப்பொழுது அவன் புது தோண்டி எடுத்து வாசிங்க, நான்காம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிப்போம். சாப்பிட ஜனங்களுக்கு வார்த்தார்கள், அவர்கள் அந்த கூலிலே எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல், தேவனுடைய மனுஷனே, பானையிலே என்ன இருக்கிறது? சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். எலிசா என்ன செய்தான்? அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அது பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவளுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் போயிற்று. நான் எப்படி நம்ம வீட்டில் உப்பு ஜாஸ்தியா போச்சுன்னா என்ன செய்வோம்? உங்களைதான் கேட்கிறேன். இங்க இல்ல, இந்த பகுதியில் சாம்பார்ல உப்பு ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா பெருங்காயம் போடுவாங்களாம். வெங்காயம் போட்டா வந்துருமா? வரவே வராது. உருளைக்கிழங்கு போட்டா வரும். என்ன செய்யும்? உருளைக்கிழங்கு போட்டா உருளைக்கிழங்கு அத்தனை உப்பை என்ன செய்யும்? அதை பார்க்க இன்னொரு சூத்திரத்தை சொல்லித்தரேன், முள்ளங்கிய வெட்டி போடுங்க, அத்தனை உப்பையும் உடனே என்ன செஞ்சிடும். பாஸ்டர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நிறைய இருக்கு. இப்போ கூட சமையல் பண்ணுறேன், அதனால தான் சொல்கிறீங்க. நல்லா கவனிங்க, நான் எக்ஸ்பர்ட் இல்லை. சில நேரத்தில் குளறு முடியாயிரம் அம்மா வைக்கிற சாம்பார் நான் இதெல்லாம் போய் தாளிச்சேன்னா அப்போ சொல்லுவாங்க, நீங்கள் தாளிச்சிங்கன்னா விளங்கின மாதிரி தான்வாங்க. அது விளங்காது, அதில் மட்டும் கை வைக்கக்கூடாது. வெட்டி கொடுக்குற வேலை, மற்ற வேலை எல்லாம் செய்யலாம், எதில் வைக்கக்கூடாது? அதில். நல்லா கவனிங்க, செய்ய வேண்டிய வேலை என்ன? எடுத்து கொட்டியிருக்கணும், இல்லாட்டி என்ன செஞ்சுருக்கணும்? வேற ஒரு சட்டையை வச்சு கூழ் காய்ச்சி கொடுத்துருக்கணும். இவன் அதெல்லாம் செய்யாதபடிக்கு என்ன பண்ணா, மாவை மறுபடியும் கொண்டு வர சொல்லி அதில் கொட்டி அதை மறுபடியும் கலக்கி எல்லாத்துக்கும் என்ன செய். அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? அங்கே வார் தோஷம் இல்லாமல் போயிடுச்சு. நல்ல கவனிங்கய்யா, நம்முடைய வழிகள் கர்த்தருடைய வழிகள் அல்ல. நம்முடைய நினைவுகளின்படி கர்த்தர் கிரியை செய்கிறவரோ அல்ல. அதெல்லாம் உயர்ந்த வழிகள். மோசே கூப்பிட்டான், கர்த்தர் அவனுக்கு ஒரு மரத்தை காண்பிக்கிறார். எங்க இருக்கிற மரம்? அதே மாறாவில நிற்கிற மரம். அந்த மரத்துக்கு பேரும் என்னதான்? மாறா மரம் தான்.
கசப்போடு போட்ட உடனே என்ன செஞ்சிருச்சு? அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை அவன் என்ன செய்தான்? தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமா என்ன செய்தது? இந்த காலை வழியில ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த மரம் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதா என்ன செய்திருக்க வேண்டும்? வளர்ந்திருக்க வேண்டும். ஆனா கத்தர் இப்போ சுட்டி காண்பிக்கிறார், இந்த மரத்தை நீ எடுத்து தண்ணீருக்குள்ள என்ன செய், போடு. ரெடிமேடா இல்லையா? ஏற்கனவே அது என்ன செய்யப்பட்டிருந்தது? ஆயத்தம் செய்யப்பட்டிருந்தது. நம்ம நினைக்கிறோம் கத்தர் எப்படியோ ஒரு வழியில செய்யறார், இல்லை இல்லை. சகலமும் அவருடைய முன்னேற்பாடின்படி எல்லா காரியமும் கத்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள், கத்தரை துதிப்பீர்கள். ஆபிரகாம் 100வது வயதில் பிள்ளையை பெற்றார். ஈசாக்கு இப்பொழுது வாலிபனாய் இருக்கிறார். கத்தர் அவனை பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமை பார்த்து, உன் ஏக சுதனும் ஒரே பேரானும் குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ மோரியா தேசத்திற்கு அழைத்து கொண்டு போய் அங்கே நான் குறிக்கும் மலைகள் ஒன்றிலே அவனை தகனபலி இடு என்று சொன்னார். எத்தனை நாள் பிரயாணம் போனாங்க சொல்லுங்க? 3வது நாளிலே தன் கண்களை ஏறெடுத்து அந்த இடத்தை என்ன செய்தான்? கண்டான். 3 நாள் பிரயாணம். தகப்பனோடு கூட பிள்ளையாண்டான் பேசிக்கொண்டே வருகிறான், தகப்பனே நெருப்பு இருக்கையா, கட்ட விறகு கட்டை இருக்கிறது, நெருப்பு எங்கே? ஆட்டுக்குட்டி. தகப்பனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல மகனே கத்தர் காண்பிக்கிற இடத்திற்கு போன உடனே நான் ஆட்டுக்குட்டியில பலி செலுத்த போகிறது, உன்னதான் பலி செலுத்த போறேன் அப்படி நினைச்சிருப்பானோ? ஒரு எண்ணம் தோன்றுகிறது எனக்கு, ஒரு பதிலும் சொல்லவில்லை. அவன் சொன்ன ஒரே ஒரு பதில், கத்தர் அதை பார்த்து கொள்வார். கத்தர் அதை பார்த்து கொள்கிறவர். 3 நாள் தகப்பனுடைய இருதயம் கொந்தளித்து கொண்டே போகிறது. 3வது நாள் அந்த இடத்தை கண்டால், பலிபீடத்தை கட்டினால், ஈசாக்கே அருகே வா என்று சொன்னார். ஈசாக்கு நினைத்திருப்பான், இந்த கட்டையை கொண்டு வந்து அடுக்க சொல்லுகிறான் என்று சொல்லி கட்டையை வாங்கினான், அடுக்கினான். மகனே உன்னைத்தான் பலியிட போகிறேன் சொன்ன உடனே ஈசாக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். தகப்பன் சொல்லுகிற வார்த்தை நன்றாய் கவனியுங்கள், அதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறவனாய் காணப்பட்டார். நான் ஆயத்தமாயிருக்கிறேன், தகப்பன் எதை செய்ய சித்தமாயிருக்கிறோ அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தான். பலிபீடத்தில் கிடத்தி பட்டயத்தை எடுத்து ஓங்குகிற வேளையிலே தான் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேலும் கையே என்ன செய்யாதே, ஓடாது. அதுக்கு பின்னே அவன் செய்த காரியத்தை தான் கர்த்தருடைய வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். நான் ஒரு ரகசியத்தை இந்த காலை வழியில் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். உடைய இருதயம் குதூகலிக்கிறதாய் காணப்படும். சாதாரணமான காரியம் அல்லாது. நான் வாசித்த போது உண்மையாகவே நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ந்தேன். இந்த ஆட்டுக்குட்டி ஈசாக்கு வந்தபோது ஆயத்தம் பண்ணப்பட்டதா?
அல்லது எப்பொழுது ஆயத்தம் பண்ணப்பட்டது? யாருக்காக பதில் தெரியுமா? ஈசாக்க பலி செலுத்தும் போதுதான் அந்த ஆட்டுக்கடா அப்படி சத்தத்தை அவன் கேட்டானா? அதுக்கு முன்னேயே அந்த ஆடு அங்கே இருந்துச்சான். கர்த்தர் ஏற்கனவே அதை என்ன செய்திருந்தார்? ஆயத்தம் பண்ணி அங்கே வைத்திருந்தார். அது வாயை கட்டி வச்சிருந்த சத்தமிடலை அமைதியாக இருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்து விட்டார். நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன பிற்பாடு ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தார். ஒரு முற்பதரிலே தன் கொம்புகள் சிக்கி இருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை என்ன செய்தான்? கண்டான். இப்ப வசனத்துக்கு வாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் வாசிப்போமா? பதினைந்தாம் அதிகாரம் 9 வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறாக்குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா. கர்த்தரிடத்தில் கொண்டு வருகிற பலிக்கு ஒரு வயசு இருக்கு. பிறந்த அடுத்த நாளே கொண்டு போய் என்ன செய்யறது இல்ல, பலி செலுத்துவது அல்ல. இது எத்தனை வயசு? 3 வயது. 3 வயது கிடாரி அல்லது வெள்ளாடு ஏதோ ஒன்று. ஆனால் வயசு எவ்வளவு இருக்கணும்? 3 வயது இருக்கணும். 3 வருஷத்திற்கு முன்னேயே ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஏற்கனவே என்ன செய்திருந்தார்? ஒரு திட்டம் போட்டிருந்தார். அந்த திட்டத்தின்படியே ஆடு பிறந்தது, வளர்ந்தது. 3வது வயதில் இப்ப கொம்புகள் மாட்டி ஈசாக்குக்கு பதிலாய் அது பலியிடம்படிக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? காக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை வழியில் ஒன்று சொல்லுகிறேன். நம்முடைய மீட்புக்காக உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட வண்ணமாக இருந்தே குஞ்ஞானாம் இயேசு கிறிஸ்து, ஆட்டுக்குட்டியானவராம் இயேசு கிறிஸ்து நமக்காகவே என்ன செய்யப்பட்டிருந்தார்? பலியாய் மாறும்படிக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தார். உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? கர்த்தர் எல்லாம் கொண்டு வர சொல்லி இருக்கிறார். சொல்ல தெரியாதா? அதைத்தான் கர்த்தர் என்ன செய்வார் என்று சொல்லி இருக்கிறார். கொண்டு வா என்னிடத்துல. அப்ப மண் வந்து மாட்டினது எதேச்சியா அல்ல, கர்த்தரே அதை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஐயா, உங்களுக்கு கையப்பட போகிற ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நன்மைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னேயே கர்த்தர் என்ன செய்தவர்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர். நான் ஒரு வார்த்தை இதோடு கூட சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 139 14வது வசனத்திலிருந்து வாசிப்போ. நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்ட விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகளுக்கு மறைவாய் இருக்கவில்லை. கருவை உம்முடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. எதை கண்டாரா? கருன்னா என்னது? ஒரு முதிராத ஒரு பிண்டம், வெறும் இரத்த பிண்டம். அதை கர்த்தர் என்ன செய்தாரா? கண்டார். அந்த
அந்த கருதா நாளைக்கு என்ன செய்ய போகுது, வளர்ந்து ஒரு குழந்தையாய் பிறக்க போகிறது. கர்த்தருடைய கண்கள் எதையே கண்டது, என்னுடைய கருவை கண்டதையா. கருவை கண்டவர் எப்பொழுது கண்டார்? எபேசியர் 4:4 வாசிக்கிறோம், தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களோ குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை என்ன செய்தபடியே தெரிந்து கொண்டபடியே. உலக தோற்றத்துக்கு முன்னேயே கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன செய்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார் ஐயா. அதனால் தான் கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டது. எலும்புகளெல்லாம் உருவேற்றப்படும் நாள் முதலாய் புஸ்தகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இன்னான் இன்னான் அங்கே பிறப்பார் என்று எல்லா புஸ்தகத்திலே காணப்படுகிறது. இந்த நாளிலே நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன், ஈசாக்கு பலி செலுத்தப்படுவதற்கு முன்னமே கர்த்தர் அதை என்ன செய்திருந்தார், ஆயத்தம் பண்ணியிருந்தார். இவனுக்காக ஒரு ஆடு ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அதனால்தான் நான் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஈசாக்கு அந்த ஆட்டுக்குட்டி நிமித்தம் என்ன செய்யப்பட்டான், தப்புவிக்கப்பட்டான். நீங்களும் நானும் காக்கப்படுகிறது எதினால் என்றால், உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட வண்ணமாயிருந்தே ஆட்டுக்குட்டியானவராம் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யப்பட்டு வருகிறோம், காக்கப்பட்டு வருகிறவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம், மாராவின் கசப்பு மாறுவதற்கு ஒரு மரத்தை கர்த்தர் காண்பித்தார். மரத்தை போட்ட உடனே அந்த தண்ணீர் எப்படி ஆயிற்று, மதுரமாயிற்று. அதோடு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். எத்தனையோ பேர் அந்த தண்ணீரை என்ன செய்தார்கள், குடித்து குடித்து பார்த்தார்கள். இப்பொழுது அவங்க எல்லாத்துக்கும் என்ன வந்தது, நோவு வந்து விட்டது. சரித்திர ஆசிரியர் எழுதுகிறார்கள், அவர்கள் எல்லாருக்கும் வயிற்றுப்போக்கு வந்து விட்டது. ஆயினால் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று அவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தருடைய வியாதிகளை அவர்களை விட்டு என்ன செய்தார், நீக்கி போட்டார். கர்த்தர் தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிறவர். தேவஜனமே, உடைய வாழ்க்கையின் கசப்புகளை அவர் நிச்சயமாய் மாற்றுவார். நான் ஏன் உலகத்தில் இருக்க வேண்டும், ஒரு காரியமும் நடக்கவில்லையே என்று சொல்லி ஒருவேளை உங்களை குறித்தே நீங்கள் மனம் கசந்து இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த ராத்திரி உங்களோடு நான் சொல்லுகிறேன், மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மதுரமாய் மாற்றவராலே முடியும். நகோமி பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு பஞ்சம் பிழைக்கும்படியாய் கடந்து போனால், போன இடத்துல எல்லாவற்றையும் இழந்து போனால், பிள்ளைகளையும் ஆஸ்தி சுகம் சம்பத்து எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கதியாய் நிற்கிறார். திரும்ப வருகிறார் நகோமி அல்லவா என்று சொல்கிறார்கள். அதற்கு அவள் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாதிருங்கள், மாரா என்று சொல்லுங்கள். சர்வவல்லவர், சர்வவல்லவரின் வாழ்க்கையிலே கசப்பை கட்டளையிட்டார். அவர்தான் கசப்பை மதுரமாய் மாற்றுகிறவர் அல்லவா. இவர் சொல்ற வார்த்தை பாருங்க, எப்படி இதை செய்யறதெல்லாம் நம்ம செஞ்சுக்க வேண்டியது. யார் மேல சாக்கு போட வந்துறீங்களா, சொல்லாத இந்த பிசாசு தான். விசாரி சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் என்ன பிடிச்சிருக்கிறேன், நான் வம்பே நந்தியதில்லை, நான் பாட்டுக்கு அக்கடான உட்காந்துட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் இந்த விசுவாச பிசாசு பிசாசு பிசாசுன்னே சொல்லிட்டு இருக்குது. பிசாசை விட்டு போட்டாங்க, இப்போ கத்தருக்கு கண்ணே இல்லை, மூக்கில்லை, வாயில்லை. யாருக்கு எவ்வளவு துணிகரமா நம்ம பேசுறோம், அவர் உங்களோடு பேசுகிறவர் அல்லவா. வாய் இல்லாமல் பேசுவாரா, அவர் உங்களுக்காய் கிரியை செய்கிறவர் அல்லவா. கைகள் இல்லாமல் கிரியை செய்வாரா, அவருடைய சமீபத்தில் வருகிறவர் அல்லவா. கால்கள் இல்லாமல் அவர் நடக்க கூடுமா? இந்த நாளிலே உங்களோடு சொல்லுகிறேன்,
கர்த்தர் நல்லவர் ஐயா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். மலையாளத்தில் அந்த வசனம் ரொம்ப சூப்பராக இருக்கும். யெகோவா நல்லவன் என்று ருசிச்சறிவீர். எப்படி? நீ ருசிச்சு அல்ல, ருசிச்சு அறிவீன். அதுலயே என்ன செய்யுது, வாயிலிருந்து தண்ணியே ஒழுகுது. அவ்வளவு நல்லவர் ஐயா, யெகோவா நல்லவன் என்று ருசிச்சறிவீர். நம்ம எத்தனை பேர் ஆண்டவரை ருசிச்சு பார்த்துருக்கிறோம். கிருஷ்ணா ஸ்வீட்டுக்கு லாலா கடைக்கு ஸ்வீட் வாங்க போகிறோம். இன்னைக்கு நியூ இயர், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எல்லாம் ஸ்வீட் கொடுக்கணும். அங்கே கடைக்கார, அக்கா இது சாப்பிடுங்க, இந்த அக்கா அண்ணன் இது சாப்பிடுங்க, ஒவ்வொன்றும் எவ்வளோ கொடுப்பான், இத்திரூண்டு இத்திரூண்டு. எதுக்கு? டேஸ்ட்டு மட்டும்தான் பார்க்கறது. உங்களுக்கு உட்கார்ந்து இலை போட்டு இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் வாங்கினா போதும்னு சொல்ல மாட்டான். நல்ல கவனிங்க. நான் கேரளாவுக்கு போயிருந்தேன், என் மகன் இங்கே உட்காந்துருக்கான். அவன் நான் கேரளாவுக்கு போகிறேன்னு ஃபோன் பண்ண உடனே, அப்பா ஆ அது எங்கள் ரெண்டு பேர்த்து தான் சிக்னல் தெரியும், ஆ சரிடா வாங்கிட்டு வந்துடுறேன், பத்திரமாக வச்சுருக்கிறேன். நான் வந்தேன், காரை நிறுத்த சொன்ன தம்பியே, தம்பி நிறுத்தினான். நான் போய் அவனுக்கு வேண்டியதை வாங்கினேன். அவன் என்ன செஞ்சா தெரியுங்களா, இத்திரூண்டு தான் கொடுப்பான்னு பார்த்தா இவ்வளவுலாம் அள்ளி கொடுக்குறான். அன்றைக்கி நானும் தம்பியும் எர்ணாகுளம் போயிட்டு வந்தோம், அன்னைக்கும் ஒரு கடையில் நின்னோம். நாங்கள் ஏற்கனவே பாக்கெட்டில் வாங்கியாச்சு. நாங்கள் வெளியே கடையை விட்டு காசை கொடுத்துட்டு வெளியே வரோம், ஒரு கால் கிலோ சிப்ஸை கையில் தூக்கி கொடுக்குறான். என்னடா பாவி, ஏ நாங்கள் என்ன சாப்பிட்டாச்சு ருசி, இது நீ யாத்திரையில் வச்சோ தின்ன பாஸ்டர் அப்படின்ட்டான். உலகத்தில் கொஞ்சம் தான் கொடுப்பான், அங்கே தான் நான் பார்த்தேன் திருச்சூரில் இவ்வளோ கொடுத்தது. இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்தா இன்னொரு பேக்கெட் தருவான் போல இருக்கு. உள்ளுக்குள்ளே போய் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்தான். நல்லா கவனிங்க, நீங்கள் தூங்கக்கூடாதுன்னு தான் இப்படி சொல்கிறேன், வேறு ஒன்றுத்துக்கு இல்லை, இல்லாட்டி இது சொல்லவே மாட்டேன். ஏன்னா கதைன்னு சொன்ன போதும் உடனே தூங்குறவர்களுக்கு என்ன வந்துடுது, ஏ ஏ எந்திரி எந்திரி பாஸ்ட்டு கதை சொல்கிறாரு. நல்லா கவனிங்க, கொஞ்சம் இருந்தாலே போதும் நம்மளை நாக்கில் பட்ட உடனே நம்ம என்ன செய்கிறோம், ருசிச்சிடுறோம். ஐந்து வகையான ருசியும் நம்மளை நாக்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. டேஸ்ட் பட்ஸ் வெச்ச மாத்திரத்தில் இது புசு புளிப்பு இனிப்பு எல்லாமே சொல்லிடும். அவனுக்கு என்ன வேணும், இது நல்லா இருக்கா டேஸ்ட் பண்ணி பாருங்கள், வாங்குங்க அப்படிங்கிறான். நம்ம என்னைக்காயிலும் கத்தரை ருசி பார்த்துருக்கோம்மா, ருசி பார்க்குறக்கு சம்பந்தம் சமயம் கொடுத்துருக்குறோம்மா. நீங்கள் நல்லா ஒன்று அறியணும், அவரை ருசித்து பார்த்தாதான் தெரியும் அவர் எவ்வளவு நல்லவர். இலவசமாக ஆக்சிஜன் வருது, நர்சம்மா மாற கேட்டால் தான் தெரியும். ஒரு இம்புட்டோண்டு சிலிண்டரை கொண்டு வச்சுக்கிட்டு அதில் ஏறுதோ ஏறலையோ தெரியாது, திருப்பி விட்டாங்களோ திருப்பி உள்ளையோ தெரியாது. அவன் மூக்கில் அந்த மாஸ்கை மாட்டி விட்டுட்டு பில் ஒன்று எழுதுவாங்க, 50,000 ரூபா. அஞ்சு நாள் ஐசியூலே இருக்கு. என்னங்க சீரியஸ் சீரியஸ், 50,000 ரூபா கட்டிட்டு வரோம். அவன் ஆக்சிஜன் விட்டானா இல்லையா தெரியல. இங்கே இருக்க பிரதர் இருக்கார் செபஸ்டின், அவங்க அப்பாவுக்கு மருந்து வாங்கி கொடுத்தா அவன் அந்த மருந்தை கொண்டது கடையிலே போட்டுட்டான். எவ்வளவு பெரிய கில்லாடிய பாருங்க, பேஷண்ட்டுக்கு மருந்து ஊத்தாம அந்த மருந்தெல்லாம் போட்டுட்டேன் எங்கே வந்துருச்சு, மெடிக்கல் ஸ்டோருக்கு மறுபடியும் பணம் பண்றதுக்கு வந்திருக்கு. இவ்வளவு ஃப்ராடு நடக்குது உலகத்துல, ஆனா கத்தர் எவ்வளவு நல்லவர். நீங்க மாஸ்க மாட்டிட்டா ஆக்சிஜனை உள்ளுக்குள்ள ஏத்திட்டு இருக்கீங்க, இல்லவே இல்லை. சும்மா இலவசமா என்ன செய்யுது,
அது பாட்டுக்கு நீங்க நினைச்சாலும் சரி நினைக்காவிட்டாலும் உள்ளுக போகுது வெளியே வந்துட்டே தான் இருக்கு. எவ்வளவு நல்லவர் கர்த்தர். ஒரு படுக்கையில படுக்க வச்சு காசை வாங்குறானே கர்த்தர், உங்களை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வைத்து அவருக்கு நன்றியாயிருங்கன்னு சொன்னா கர்த்தர் எனக்கு என்னத்தை செஞ்சுட்டா, நான் வரவே மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் பைபிள் வாசிக்க மாட்டேன். நீ பைபிள் வாசிக்காட்டி என்ன, நீ ஜோபி ஜெபிக்காட்டி என்ன, யாருக்கு இல்லை நட்டம், கர்த்தருக்கு ஒரு நட்டமும் கிடையாது. யாருக்கு தான் நஷ்டம், நீ சும்மா வீம்பு பண்ணியிருக்கிறதுனால உனக்கு தான் நஷ்டம். என்ன செய்யணும் தெரியுமா, கத்தரை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது, கொக்கி போட்டு இழுத்துருவார். அப்புறம் வலைய போட்டா வந்துடணும், இல்ல தூண்டில் போட்டா சிக்கிடு சீரழியணும். ஜாக்கிரதை, அதுக்கு வழிபட வழிய உண்டாக கூடாது. கத்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யுங்க, ருசித்து பாருங்கள். அவன் மேல் நம்பிக்கை ஆயிருக்கிற மனுஷன் பாக்கியவானையா. நான் வேதனையோடு கூட இந்த காலை வழியில் உங்களோடு சொல்லுகிறேன், இந்த நாட்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களை அணுகி நீ பயப்படாது என்று ஒவ்வொரு நாளும் சொல்லுவார். நம்முடைய முழங்காலை முடக்குவோமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போமா, இல்லாவிட்டால் எல்லாரும் எழுந்திருப்போம். தேவ சமூகத்தில் இந்த காலையில் கேட்ட வார்த்தைகளை ஒரு விசை கூட நான் உங்களுக்கு ஞாபகமூட்டும்படியாய் விரும்புகிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு என்ன செய்வேன், அறிவிப்பேன். பெரிய காரியங்களை அறிவிக்க கர்த்தர் காத்திருக்கிறார் ஐயா. அறிவிக்கிறவர் மட்டுமல்ல, அதை செய்யவும் போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்ற போகிறார். நீங்கள் பெரிய காரியத்தை காணப்போகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில். இந்த 2018 உங்கள் கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதான விதத்தில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, கர்த்தரை மாத்திரை நோக்கி கூப்பிடு. கர்த்தருடைய வசனத்தில் 3 உங்கள் முன்பாக வைத்து ஆசீர்வாதத்திற்காய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்னைக்கு அவருடைய பெயராலே ஒரு தேசம் உருவாகி இருக்கிறது, அவருடைய பெயராலே ஒரு ராஜ்யம் காணப்படுகிறது. இன்னைக்கு அந்த இஸ்ரவேலே கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வித்து வருகிறவராய் காணப்படுகிறார். தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அவர் உன்னை மட்டுமல்ல உன் சந்ததிகளையும் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறவர். 2, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். சத்துருக்கள் சூழ்ந்திருந்த போது கர்த்தர் அவர்களுக்கு அனுசாரியாயிருந்து அவருடைய சக்கரங்கள் கலன்று போகும்படிக்கு செய்து கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் காணப்பட்டு தங்கள் சத்துருக்களோடு கூட யுத்தம் செய்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளையே, சத்துருக்களும் பிரச்சனைகளும் நெருங்கி வரும்போதெல்லாம் நீ செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை நோக்கிப்பார். உயர உன் கண்கள் ஏறெடுக்கப்படட்டும், அவரை நோக்கி கூப்பிடு, கர்த்தர் உனக்கு துணை நின்று உனக்காய் யுத்தம் செய்கிறவராய் காணப்படுவார். 3, நான் கர்த்தருடைய வசனத்திலே வாசிக்க கேட்டோம், மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். காரணம், 3 தண்ணீர் கிடையாமல் இப்பொழுது 4 தண்ணீர் கிடைத்தது. அந்த தண்ணீரும் கசப்பாய் இருந்தது, மாராவின் கசப்பு. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். அது தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமாய் மாறிற்று. கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையை மதுரமாக்குறவர் ஒருவர் உண்டு, அவரை நோக்கிப்பார். உன் வாழ்க்கையின் எல்லா கசப்புகளும் அவராலே மாற்ற முடியும்.
உன் கசப்போடு நீ மாள வேண்டிய அவசியம் இல்லை. கசப்பெல்லாவற்றையும் நீக்கி போடுகிற கர்த்தர் அவர். நீ எதிலே உன் வாழ்க்கை கசந்து போயிருக்கிறது, இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன பயன், என்ன எனக்கு லாபம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? தேவனுக்கு உன்னை குறித்த ஒரு சித்தம் உண்டு, தேவனுக்கு உன்னை குறித்த ஒரு நோக்கம் ஒன்று உண்டு, உன்னை கொண்டு நிறைவேற்றும்படிக்கு கர்த்தர் காத்திருக்கிறார். நீ அவரை நோக்கி கூப்பிடு, வாழ்க்கையின் கசப்புகள் எல்லாம் அவராலே மாறும். மாறா என்று என்னை அழையுங்கள் என்று சொன்ன நகோமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த காரியம், மோவாபிய பெண்ணாகிய ஒரு ரூத்தோடு கூட கடந்து வந்தார். உன்னுடைய தேவர் என்னுடைய தேவர் என்று சொல்லி கடந்து வந்தவள் இப்பொழுது அவளுக்கு இன்றைய தற்செயலாய் நேரிட்டது, போவாசுடைய வயலாய் காணப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் கசப்புள்ளவள் என்று சொல்லிக் கொண்டதோட வாழ்க்கையிலே இப்பொழுது அவள் மருமகள் முகாந்திரமாய் போவாஸ் தனக்கு மருமகனாய் மாறும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்கிறவர் மகனாய் மாறும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்கிறவராய் காணப்பட்டார். இனி வாழ்க்கை இல்லை என்று யோசித்துக் கொண்டிருந்தேன், ரூத்துக்கு தேவன் ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறவராயிருந்தார். பஞ்சம் விளைக்கும்படியாய் வந்தவள், நிற்கதியாய் வந்தவள், நீ அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு யாதொரு வழியும் இல்லை என்று வந்தவள் இப்பொழுது ஒரு பெரிய மிராசுதாரருக்கு உடமஸ்தலாய் மாற்றப்பட்டார். ஒரு ஐஸ்வர்யவானுக்கு மனைவியாய் கர்த்தரோட மாற்றுகிறவராய் காணப்பட்டார். நீ அவரை நோக்கி கூப்பிடு, கர்த்தரால உயர்த்தப்பட முடியும், நீ மறந்து போகாதே. நகோமி ரூத்தை பார்த்து உமிதமாய் சொன்னார், என் மகளே நீ வாழ்ந்து சுகமாயிருக்கும்படிக்கு உனக்கு நன்மையை தேடாதிருப்பேனோ, பரம தகப்பன் உனக்கு உண்மையில் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.